ஹாய் எவ்ரிவன், மேரி கிறிஸ்மஸ். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாள் உலகம் முழுவதுமாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டு வருது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு காலையிலேருந்து எல்லாருமே வந்து சர்ச்சுக்கெல்லாம் போய் ரொம்ப பரபரப்பாக சமையல் வேலையிலலாம் இறங்கி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நாளில் நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, தெய்வ தூதர் மேய்ப்பர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்னது? பயப்படாதிருங்கள். ஸோ இனி நம்ம வாழ்க்கையில் பயப்படவே தேவையில்லை. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறாராம். ஐ பிரிங் யூ குட் நியூஸ் தட் வில் காஸ் கிரேட் ஜாய் ஃபார் ஆல் த பீப்புள். பாருங்க, எல்லா ஜனத்திற்கும், ஃபார் ஆல் த பீப்புள், எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்ததும் பரம சேனையை இறங்கி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் பூமியில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் மனிதர்களாகிய நம் மீது அன்பை வெளிப்படுத்தும்படியாக பிரியம் கொள்ளும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மை உண்டாக்கின தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததை கொண்டாடும்படியாக தான் இந்த நாள் கிறிஸ்மஸ் தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் எல்லாரும் இந்த நாள் மட்டும் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றத ஜனங்களுக்கு அறிவிக்காமல் எல்லா நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை அறிவீங்க. ஏன்னா அவர் வந்தது மனித குலத்தை மீட்கும்படியாக. ஸோ எல்லா மனிதர்களும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய அன்பை ருசிக்கும்படியாக, தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவருடைய வருகை மட்டும், அவருடைய பிறப்பையும், அவர் வந்த நோக்கத்தையும் ஜனங்களுக்கு அறிவித்து தேவனுடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் மேரி கிறிஸ்மஸ்.